விரைவு செய்திகள் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த குர்ஜார் இஸ்லாமியரான குலாம் அலியை மாநிலங்களவை உறுப்பினராக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நியமித்துள்ளார் மத்திய அரசின் பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் இந்த நியமனத்தை செய்திருப்பதாகவும் குர்ஜார் இஸ்லாமியர் ஒருவர் மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த நியமனத்தை பிஜேபி தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மால்வியா பாராட்டியுள்ளார் பிரதமரின் சாலையோர வியாபாரிகள் சுயசார்பு நிதி திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறு வியாபாரிகளுக்கு மாநில பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு கடனுதவிகளை வழங்கினார் ஏராளமான பயணிகளுக்கு நான்கு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஏவாவேலு வேலு வங்கிகளின் மூலம் இந்த மாவட்டத்தில் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் வழங்கப்பட இருப்பதாகவும் இதன் மூலம் மேலும் பல சிறு வியாபாரிகள் பயனடைவார்கள் என்றும் கூறினார் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பகம் சார்பில் நாமக்கல்லில் நடைபெற்று வரும் அறியப்படாத சுதந்திரப் போராட்ட வீரர்களின் புகைப்பட கண்காட்சியில் துறைகளின் சார்பில் ஊட்டச்சத்து மாதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது மாவட்ட ஒருங்கிணைந்த வளர்ச்சிப் பணிகள் திட்டம் சார்பில் போஷான் மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கண்காட்சியை காண வருவோரிடம் ஊட்டச்சத்துகளின் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மாவட்ட சமூக நல அலுவலர் கீதா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய மக்கள் தொடர்பாக புதுச்சேரி கள அலுவலக துணை இயக்குநர் சிவக்குமார் உள்ளிட்டோரும் அங்கன்வாடி மைய குழந்தைகள் பணியாளர்களும் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் தனியார் பள்ளியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து ஆயிரத்து எண்ணூறு மாணவர்கள் தொடர்ச்சியாக எட்டு மணி நேரம் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி இந்திய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மாற்றத்தை உருவாக்குபவர்கள் என்ற தலைப்பில் சுற்றுச்சூழல் குறித்த கவிதை பேச்சுப் போட்டி கலை நிகழ்ச்சிகள் நாடகம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதையடுத்து பள்ளி மாணவர்களுக்கு இண்டியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஒருங்கிணைப்பாளர் ஹரீஷ் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆவின் நிறுவனம் சார்பில் இருநூறு கோடி ரூபாய்க்கு இனிப்புகள் விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு புதிதாக ஐந்து வகையான சிறப்பு இனிப்புகள் மற்றும் ஒரு கார வகையை தயாரிக்க ஆவின் நிறுவனம் முடிவு செய்து அதற்கான பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது